இடக்கழிவு இடக்கழிவு வந்துருச்சு, நான் எப்படி போய் குப்பையை கொட்டுவேன்? குப்பையை இந்த மாதிரி முனிசிபாலிட்டியில் தெருவில் கொட்டக்கூடாது, ரைட்டா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குப்பை வண்டி வருது, அதில் கொட்டணும். ஸோ இங்கே இங்கே மேலே ஒரு சிசிடிவி இருக்கா, மேலே ஒரு சிசிடிவி இருக்கா, அந்த சிசிடிவியை வச்சு என்ன பண்ண போகிறேன், இதை கண்டுபிடிக்க போகிறேன். கரெக்டாக எனக்கு அது வந்த விட்டு இது பண்ணேன். ரெண்டாவது இருக்குது, இந்த ஒரு குப்பை கவராக வந்து எடுக்கிறாரா, ரைட். இப்போ நானாக போய் போடணும், குப்பையை நான் தான் போடணும். குப்பையை நான் போடும்போது கரெக்டாக அந்த வண்டி வந்த விட்டு நான் டிடெக்ட் பண்ணேன், ஓகேவா? அந்த வண்டி வந்துவிட்டு நான் டிடெக்ட் பண்ணோம், வண்டி வந்தவிட்டு இந்த குப்பையை எடுத்து நான் போட போகிறேன், ரைட். ஸோ குப்பை நிரம்பிருச்சு, வண்டி வந்துருச்சு. குப்பை நிரம்பிருச்சு, வண்டி வந்துருச்சு. குப்பை நிரம்பிருச்சு, வண்டி வந்துருச்சு. இது பாதி இருக்கும்போது நான் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட்டு. ஸோ கையில் குப்பையோடு போகிறேன், பின்னாடி வந்து சிசிடிவி இருக்குது, அது என்னைய பார்க்குது. அப்போ நான் என்ன செய்ய, கையில் குப்பையோடு போகிறேன், குப்பையோடு போய் அதில் கொட்ட போகிறேன். அப்போ ஒன்ஸு நான் இங்கே ஒரு சிசிடிவி வைக்கணும், இங்கே ஒரு சிசிடிவி வச்சு இதை யோலோ கொடுக்கணும், இல்லை இல்லை இங்கே ஒன்று வச்சுட்டு இதை ஒய்ஃபை மூலமாக நான் ஆப்ரேட் பண்ணி, இதுதான் வானராட்சி வண்டி. இந்த வண்டியில் கொட்டிட்டேன், குப்பையை கொட்டிட்டேன்னா காலியாச்சு. அப்போ அங்கேருந்து இங்கே வந்தேன், குப்பையை கொட்டிட்டேன், வண்டி இங்கே இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் டாஸ்க்கு. இதுக்கு ஒரு பைத்தான் கோடு எழுதணும், ஓகே? எப்படி வண்டி வந்திருக்கு, மாநகராட்சி வண்டி, சிட்டிக்கு நடுவில் பார்க்குறேன், என்னோடய சிசிடிவிலேருந்து பார்க்குறேன். அந்த சிசிடிவிலேருந்து பார்க்கும்போது ஆட்கள் வராங்க, இது திடக்கழிவு, இது பயாலஜி, ரைட்டா? வருது. ஒன்று இங்கே கேமரா வைக்கும், இல்லை என்ன செய்யணும், இப்படி காலியோடு வரேன் அப்படின்றத சிசிடிவி பார்க்கணும், ரைட்டா? இப்படி காலியோடு வரேன்றத சிசிடிவி பார்க்கணும், காலி அப்படின்றது. அப்போ எனக்கு இங்கேருந்து வரணும், இங்கேருந்து சரியா, இங்கேருந்து கிடைக்கும் வண்டி ஏன் குப்பையை வாங்கிட்டு போச்சான்றது எனக்கு தான் தெரியும். இந்த அரை அரை இது இருக்கும்போதும் எடுக்கக்கூடாது, கால் இது இருக்கும்போதும் எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக இருக்கும்போது மட்டும்தான் எடுக்கணும். திரும்ப இந்த இடத்துல வைக்கிறேன், ரைட். ஸோ இதுக்கு ஒரு பைத்தான் கோடு எப்படி எழுதுவீங்க, எவ்வளோ இல்லை? ஃபஸ்ட்டு இங்கே சிசிடிவி பார்க்குது, இதை நோட்டிஃபை பண்ணுது, இதோட ஐபி கேம் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிவிட்டு குப்பை கூட இங்கே இருக்குது. அப்போ வெளியே வண்டி வந்துருச்சு, வெளியே வண்டி வந்துருச்சு. அப்போ என்னது, இங்கேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும், இந்த கேமராவோட பார்த்தோம்னா தெரியுதா, அது காலியாக இருக்கா, ரைட். லைட்னிங் இருக்கும்போது வித்தியாசமாக இருக்கும். ஸோ டாஸ்க் யோலோ வந்து சும்மா ட்ரெயின் பண்ணுறது மேட்ரு கிடையாது, ஆட்டோமேஷன் அதான் முக்கியம். அப்போ அங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா இருக்குது. இன்னொன்று இந்த தண்ணி கேனு, தண்ணி காலியாகிடுச்சு, ஆனால் இங்கே சிசிடிவி இங்கே மூவ் ஆகாது, கொஞ்சம் தெரியும். அப்போ தண்ணி காலியாகிடுச்சு, தண்ணியை நான் இது பண்ணணும், இது ரெண்டாவது டாஸ்க்கு, ரைட்டா? அப்போ ஒரே இதில் எத்தனை ட்ரெயின் பண்ணுவேன் நான், புரியுதா நான் சொல்கிறது? ஒரே இதில் ஃபஸ்ட்டு இது பாதி குப்பை கூட இருக்கா, புழு குப்பை கூட இருக்கா, ஃபுல்லாக இருக்கா, ரைட்டா? அடுத்து தண்ணியை எடுத்து ஊற்றணும், தண்ணியோட லெவல் இங்கே இருக்குது, இது இங்கே போயிருச்சுனாதான் நான் என்ன செய்யணும், தண்ணியை இது பண்ணணும், ஓகே? கேனு, இன்னொரு கேன், ஸ்பேர் கேனு இருக்கா, ரிப்போர்ட் பண்ணணும், இதை ஒரு சிஎஸ்வி ஃபைலில் போடணும். ஸோ இப்போ நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் இதுதான் நடக்கும், இப்படி தான் ஆஃபீஸை ஆட்டோமேட் பண்ணுவோம். அப்போ நான் ஆட்டோமேட் பண்ணும்போது என்ன செய்வோம், வண்டி வந்துருச்சு, குப்பை கூட ஃபுல்லாக இருக்குது, தண்ணி இல்லை தம்பி, தண்ணி கொண்டு வாங்க, வேறு என்ன, இந்த மாதிரி குப்பையாக இருக்குது, இதை க்ளீன் பண்ணணும், ரைட்டா? இதுதான் டாஸ்க், ரைட்டா? இந்த மூணு டாஸ்க்கு ஒரு பைத்தான் கோட் யோலோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் செய்கிறது எப்படி, கிரைண்டிங் டைனோவுக்கு, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு புரிய வைக்கிறது எப்படி,
ஒரு ஆள் ட்ரிகர் பண்ணும், அந்த இடத்துக்கு போ, அந்த வேலையை முடி, அப்புறம் வா. இதுதான் அவனுக்கு கொடுக்குற மூணு டாஸ்க்.